கோபத்தில் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிய முடியும். ஆனால் கோபத்தை தூக்கி எறிந்தால்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம நிகழ்ச்சி மேக்னி ஷோ தொகுத்து வழங்க உங்களுக்காக வந்திருப்பது இளவேனில் மற்றும் ஆர்த்தி. நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஆர்த்தி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிம்மதியோடு, கடவுள் அனுகிரகத்தோடு, அம்மா அப்பா வாழ்த்துகளோடு, எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நம்ம புதிய தொலைக்காட்சி மாதிரி அமோகமாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி இளவேனில், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்களும் நீண்ட ஆயுளோடும், அறிவோடும், அழகோடும், இளமையோடும், என்றென்றைக்கும் நம்ம பொதிகை போல இளமையா வாழணும்ன்ற வாழ்த்துக்களை நானும் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அப்படி மற்றவர்களை தினம் தினம் சந்தோஷப்படுத்தி பார்க்கும் பொதிகை தொலைக்காட்சியின் மூலமாக நாங்க இந்த மேக்னி ஷோவை தொகுத்து வழங்குறோம் நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சியோட வந்திருக்காங்க அவங்களை நம்ம கொஞ்சம் குஷிப்படுத்தணும் இல்லையா, அதனால இப்ப இளவேனில் விசில் அடிக்க போறாரு. நல்லா இருக்கீங்க சரி, எப்படி இந்த விசில் அடிக்கிறது எப்படி கத்துக்கிட்டீங்க? காலேஜ் சைடு நின்னு, ஸ்கூல் சைடு நின்னு, அப்படியா இல்ல? ஆக்சுவலா இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, சோ என்னோட ஸ்கூல் டேஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து எனக்கு மியூசிக் மேல நிறைய ஆர்வம் உண்டு. சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காலேஜ்ல ஒரு ஸ்டேஜ்ல பாடும்போது என்னோட பிரின்சிபல் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அப்போ வந்து நான் பெருசா எதுவும் இந்த சரிகமப்பா அந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல எதுவும் கத்துக்கல, பட் இருந்தாலும் லிசனிங் ஸ்கில்ல வச்சு பாட ஆரம்பிச்சேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலேஜ் டேஸ், அதுக்கப்புறம் அவுட்டர் காம்படிஷன், அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸ், ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் சேனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாட ஆரம்பிச்சேன்றீங்களே பாட்டா பாட ஆரம்பிச்சீங்களா? அப்பதுல இருந்து விசிலா இல்ல, அப்போ வந்து எனக்கு பாடல் மட்டும்தான் இருந்தது. பட் ஆனா என்னன்னா சிங்கர்ஸ் எல்லாருமே அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து நாளாக நாளாக இப்ப வந்து எவ்வளவோ வாட்ஸ்அப் பேஸ்புக்னு எவ்வளவோ வந்து அப்டேட் ஆயிட்டே போறோம். அப்படின்ற நிறைய கேட்டகரி சொல்லுவாங்க பட் நான் பண்ற விசிலிங் வந்து டீத் விசிலிங் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா நான் எங்க இருந்து விசில் பண்றேன்னு தெரியாது, பட் ஆனா என்னோட உதடம் அசையாது, பட் ஆனா சாங் வந்து விசில் வரும். எத்தனை வருஷமா கத்துக்கிட்டு இருக்கீங்க இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா கத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்ப அவர் எப்படி விசில் அடிக்கிறான்னு பாக்கலாம். அதை விட இளவேனில் உன்னை விட நல்லா பேசுறாரு அவர். ஓகே, என்ன பாட்டு? கரகாட்டக்காரன் படத்துல இருந்து வந்து மாங்குயிலே புயங்குயிலே சாங் தான், அந்த ராஜா சாரோட சாங். சூப்பர், என் கரகத்துக்காக அங்க கூப்பிட்டாக இங்க கூப்பிட்டாக நீங்க பாடுங்க. ஓகே, we'll be right back.
செம்மையா இருந்ததுங்க. இதுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி தேவை, அந்த தம் அப்படின்றது கண்டிப்பா தேவை. எப்படி இதுக்கெல்லாம் யோகா எல்லாம் பண்ணுவீங்களா? இல்ல ஆப்வியஸ்லி வந்து ஒரு சாங் பாடனாவே நம்ம வந்து டெய்லி வந்து இந்த தண்ணியில வந்து சாஸ்தவம் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படின்றப்ப வந்து நம்ம மூச்சுல விளையாடுறோம் இல்லையா, சோ அதனால கண்டிப்பா அதுக்கு பிரீத் எக்சர்சைஸ் டெய்லி மார்னிங் பண்ணுவேன். ஓகே, சோ பிரீத் எக்சர்சைஸ்லாம் பண்ணி சூப்பரான ஒரு பாடல் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய சர்ப்ரைஸ். ஆனா நாங்க ஒரு பாட்டு கேப்போம், அந்த பாட்டுக்கு நீங்க விசில் அடிக்கணும். கண்டிப்பா 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 அடுத்து நம்ம அத பண்ணனும். ரொம்ப ரொம்ப நன்றி நிசா. நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, சோ நிசலர் சார் கொஞ்சம் அப்படியே மைக் அப்படியே வாங்கிட்டு வாங்க. ஓகே சார், அவங்க பாடல் கேட்டு அப்படியே நீங்க மெய்மறந்ததை நான் பக்கத்துல நின்னு பார்த்துட்டேன் சார். கண்டிப்பா, ஏன்னா ஒரு நல்ல ஒரு மெலிசான ஒரு காதுகள்ல இனிமே தர மாதிரி ஒரு இசை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டேன். என்ன ஒரு உவமை சொன்னீங்க, எனக்கு புரியலையே. மெல்லிசை அப்படின்றது ஒரு மெலிசான இசை அப்படின்றது அப்படி சொல்லிட்டீங்க. ஓகே, இப்ப நீங்க எங்களுக்காக விசில் பண்றதுக்கு முன்ன ஒரு பாட்டு பாடலாமே. என்ன பாடல் எங்களுக்காக கொடுக்க போறீங்க? ரெட்டை வால் குருவின்ற படத்துல இருந்து வந்து ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன், அடடா சூப்பர்ங்க, நாங்க என்ஜாய் பண்ண போறோம். நீங்க ரெட்டை வால் குருவி. இளையாடும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன், இளையாடும் காதல் தேசம் நீதான் பூமி காதல் தீவே. மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி உண்டானதே. ராஜராஜ சோழன்னா இணையாடும் காதல் தேசம் நீனா பூமி காதல் தீரே. கற்பூர தீபமே கை நீட்டு போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்கள் ஆடையும் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசி தீயில் நான் நேகிறேன். ஒன்றாக மூகனும் என் காதல் வாகனும் செந்தாமரை செந்தேன் வளை என் ஆவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் இணையாடும் காதல் தேசம் சொல்லுதே. முங்காணை மூடும் ராணி
காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி ஏழாய் ராணி ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் சொர்க்கம் வந்து ஆண்டு உல்லாச பூமி ராஜராஜ சோழன் இணையாடும் காதல் தேசம் நீதான் காதல் திருமணம் ஆயிடுச்சா இல்ல பாத்துட்டு இருக்காங்களா இல்ல பாத்துட்டு இருக்கீங்களா பாத்துட்டு இருக்காங்க அமையட்டும் சூப்பரான ஒரு பாடல் மெலடி சாங் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஒரே ஒரு கேள்வி, வீட்ல விசில் அடிச்சு கூப்பிட்டு அம்மா திட்டிட்டு வாங்கிருக்கீங்களா? கண்டிப்பா விசில் அடிச்சப்ப எங்க அப்பா வந்து டேய் என்னடா அது விசில் அடிக்கிற பொறிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து திட்டினாங்க. பட் ஆனா எப்ப வந்து அந்த விசிலோட எப்படி இவன் மியூசிக் வந்து ஒரு விசில வந்து கொண்டுட்டு வர போறான் அப்படின்ற அந்த தாட் அவங்க மைண்ட்ல எப்போ ஒரு டெலிவிஷன்ல நான் வந்தனும் அப்ப அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இப்போ நான் வரப்போற இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதங்கள்ல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன். அதனால வந்து அவங்களுடைய நம்பிக்கை நான் இன்னைக்கு வீணடிக்கிறேன். இல்ல நான் அதுக்கான எனக்கு யாரும் வாய்ப்புகள் அந்த மாதிரி யாரும் பாக்கணும் அப்படின்றது தெரியல. சோ மேபி அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது சமைக்கலாம் சாப்பிடலாம் சொல்லுங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து அப்ப ஒரு உள்ள கூட்டிட்டு வந்து காமிச்சாரு. அதே மேடையில இப்ப வந்து நான் ஒரு கலைஞனா நிக்கிறேன்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து ஒரு பிரைவேட் சேனல்ல வந்து ஈஸியா சான்சஸ் நிறைய கொடுத்துருவாங்க. பட் ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சேனல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டப் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நீங்க திறமைசாலிதான். நாங்க எல்லாருமே உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறோம். வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். காம்போ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much. ரொம்ப நன்றி. ஆர்த்தி. சோ என்னமா நான் பாடலாம் ட்ரை பண்றேன். யாருமா இல்ல, நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறதோட வேலையை வச்சுக்குவோம். அடுத்ததான் நமக்காக பாடுங்க. Thank you so much. ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். உண்மையிலே கொஞ்ச நேரத்துல நாங்க அப்படியே அந்த விஷன்ல அங்க போயிட்டோம். அந்த பாடல் சிச்சுவேஷனுக்கு போயிட்டோம். அப்படி இருந்தது, சூப்பரா இருந்தது. என்னை விட நிசார் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. பிளீஸ் வாங்கல என்ன பாட்டு எனக்கு தெரியாது நமக்கு தெரியுமா? அந்த பாட்டு தெரியுமா? நம்மவர் எங்க எல்லாம் ஓரமா ஒதுங்குறீங்க? நடுவுல வாங்கப்பா, நமக்கான மேடப்பா அது. ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். நீங்க தான் விசில். என்பது நமக்கு சுத்தமல்ல வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் துப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமல்ல வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் துப்பை மேடுதான். Yeah.
ரெண்டு பேருமே ஆனா நல்லா பாடுறீங்க. அவங்க எங்க பாடுறாங்க? மண்டலா நிலா, நீங்க நிலாவா அகிலாவா? அனிலா. அனிலா ஏதோ மெலோடி சாங் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது எங்களுக்கு ஒரு few lines. நேற்று இல்லாத மாதிரி. ஆ ஓகே. நீங்க அதை விசில் பண்றீங்க. ஓகே. ஓகே. அவங்க பாடி முடிக்கட்டும், அதுக்கு அப்புறம் நான். ஓகே ரெடி. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொன்னி விட்டதா? இதயம் சிந்தி விட்டதா? சொல் மனமே. புதியக்காக என்னுடைய எண்ணங்கள்ல இருந்து சில வரிகள் நான் சொல்லலாம்னு இருக்கேன். ப்ளீஸ் சொல்லுங்க. விதவிதமாய் திரைகள் காட்ட ஆயிரம் ஒளித்திரைகள் உண்டு. விவசாயிகளின் விழிகளிலும் விழா கொடுக்க உங்கள் புதிகை மட்டுமே உண்டு. ஓரம் நின்று ரசிக்கும் கலைஞனாக பார்க்கும் இந்த உலகம் ஒளிப்பதிவில் என்றுமே சக்தி கொடுக்கும் உங்கள் உலகம். ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சினா அது விவசாய நிகழ்ச்சி தான். அது இங்கிருந்து தான் ஆரம்பம், இங்கிருந்து ரொம்பவும் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதற்கு ஒரு சிறப்பு சேர்த்த வார்த்தைகள். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு பாமர மக்களோட ஒரு சின்ன சின்ன வீடுகள்லயும் வந்து டிவி எல்லாம் பார்க்க முடியுமா, நம்மளால டிவி எல்லாம் வாங்க முடியுமான்ற நிலைமையில உள்ளவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரே சேனல். சோ thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம எதிர்பாராத பல நிகழ்வுகள்